நிறைய இந்து கோயில்களுக்கெல்லாம் இப்போ பயணிக்க உள்ள போய் கையெடுத்து கும்பிடுவீங்க கடவுளை வணங்குறீங்க தீட்சிதர்களோடு பேசுறீங்க அதெல்லாம் பார்க்க முடியுது இஸ்லாமிய மதத்தில் வந்து உருவ வழிபாடு இருக்கா மீறி வேலூர் இப்ராஹிமை காவல்துறை இந்த வழிபாடு செய்வதற்கு அனுமதித்தால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று காவல்துறை வெளிப்படையாக மிரட்டுகிறார்கள் இஸ்லாமிய மக்கள் இந்து மக்களோடு நல்லிணக்கமாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய கட்சிகள் என்ற போர்வில் உள்ளவர்கள் தான் இங்கு இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள் சில நூறு பேர் உங்க கூட காட்டுங்க சார் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் நீங்க வந்து தேர்தலின் போது தான் காட்டுவேன்றீங்க தேர்தலின் போது காட்டி என்ன சீட்டு வாங்க போறீங்களா என்ன பிஜேபி கிட்ட இந்த இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்று யார் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிலிருந்து பகிரங்கமாக இவரை கழுத்தை அறுத்து கொள்வோம் என்று ஃபத்துவா விடுத்திருக்கிறார்கள் ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் வந்து எனக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தவங்களால் உள்ள போக முடியல பாருங்க சார் அது காரணம் காவல்துறை காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மிரட்டுறாங்க நாகூர் தர்காவில் வந்து என்னை உள்ள விடாமல் தடுக்கும்போது கூட நான் கூட்டம் சேர்க்கல ஆனால் வந்து வேல் யாத்திரை அப்படி நடக்கல இல்லை வேல் யாத்திரைக்கு உங்கள் ஆதரவுன்னு நீங்கள் வந்து சேலத்தில் போலீஸ் கிட்ட ஒரு மணி நேரம் வாக்குவாதம் பண்ணுறீங்க தமிழக அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான யாத்திரையாக அது சென்று கொண்டிருக்கிறது திரு முருகன் அவர்கள் வேலை தூக்கிட்டு போறாரு ஆம்புலன்ஸ் நடுவில் மாட்டிக்கிச்சு அந்த வண்டிக்கு வழிவிடாதுதான் சமூக நல்லிணக்கம் திரு முருகன் அவர்கள் வேல் வச்சிருக்காரு அதை மட்டும் அந்த வண்டியில் பார்க்க முடியுது அது பிரச்சார வாங்கின மாதிரி இது பாஜக பிரச்சாரம் வாங்கின மாதிரி குறிப்பாக இந்த சம்சிதீன் காசிம்பு போன்ற மடையர்கள்

தமிழ்நாட்டில் எப்படி வேலூர் இப்ராஹிம் பாஜக ஆதரவாளராக இருக்காரோ அதே போல் திரு ஓவைசி அவர்களும் பாஜக ஸ்லிப்பர் செல் தான் அவர் பிஜேபியோட பி டீம் தான் சொல்கிறாங்க ஏன்னா உங்கள் நண்பர் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு ஏகத்துவ ஜமாத்தின் நிறுவன தலைவர் திரு வேலூர் இப்ராஹிம் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வேலூர் இப்ராஹிம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பிஜேபி இன்னைக்கு வேல் யாத்திரை எடுத்திருக்கிற மாதிரி நீங்க ஒரு யாத்திரை பயணப்பட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னரே மத்திய அரசு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்ததை மக்களுக்கு விளக்கி குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் தமிழக மக்களுக்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்களை விளக்கி தமிழகம் முழுக்க ஒரு பிரச்சார யாத்திரையை மேற்கொண்டோம் அந்த யாத்திரை மக்களுக்கு மத்தியிலே மிகச்சிறந்த விழிப்புணர்வையும் குறிப்பாக தமிழக அரசையும் மத்திய அரசையும் இங்கு தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவருக்கு பதிலடியாகவும் அமைந்தது மக்கள் புரிந்து கொண்டார்கள் இரண்டாவது மத நல்லிணக்க யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை மேற்கொண்டு வருகிறோம் அந்த யாத்திரை அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இங்கே இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் கடந்த காலங்களில் இருந்த அந்த ஒற்றுமை இப்போ இல்லை ஒரு பெரிய விரிசல் விட்டுக்கொண்டே போகுது இந்த விரிசலை வந்து யாராவது சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இவர்கள் மூன்று நபர்களையும் தேசிய நீரோட்டத்தில் ஒற்றை கோட்டில் இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குறிப்பாக இந்த மூன்று மத வழிபாட்டு தலங்கள் அந்த வழிபாட்டு இருந்து தான் அந்த ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் முதன் முதலாக எங்களுடைய நல்லிணக்க யாத்திரையே வேளாங்கண்ணி அந்த மாதா இருந்து ஆரம்பித்து பிறகு நாகூர் தர்கா பிறகு தியாகராஜர் திருக்கோவில் இந்த மூன்று இடங்களை மையப்படுத்தி ஆரம்பித்தோம் வேளாங்கண்ணியில் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் நாங்கள் அது முறையாக அவர்களெல்லாம் பார்த்து அந்த மத நல்லிணக்கம் சம்பந்தமாக பேசிவிட்டு பிறகு நாகூர் தர்காவை நோக்கி வரும் பொழுது எஸ்டிபிஐ கட்சியினர் தமமுக உடைய கட்சி இவர்களை அனைவரும் அந்த நாகூர் தருகாவிற்கு முன்னால் இருந்து கோபேக் வேலூர் இப்ராஹிம் அப்படின்னு பதாகைகளை ஏந்தி போராட்டம் நடத்துகிறார்கள் சரி இது வந்து அரசியல் அமைப்புக்கு முதல்ல எதிரானது இந்திய அரசியலமைப்பை மதிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மத வழிபாட்டு தலங்களில் வழிபாடு செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கிறது சரி அப்போ வழிபாட்டு தலங்களில் தடுக்கிறதை இவர்கள் ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் முதல்ல அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் வன்முறையை தூக்குகிறார்கள் ஒன்று இரண்டாவது அப்படி மீறி வேலூர் இப்ராஹிமை காவல்துறை இந்த வழிபாடு செய்வதற்கு அனுமதித்தால் பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று காவல்துறை வெளிப்படையாக மிரட்டுகிறார்கள் அது வீடியோ எங்கள் இடத்தில் ஆதாரம் இருக்கு அவர்களுடைய மிரட்டலுக்கு பயந்து காவல்துறை நாகூருக்கு நான் செல்லும் பொழுது நாகப்பட்டினம் அந்த மெயின் ரோட்லேயே பேரிகார்டு வைத்து மறைத்து என்னை வந்து நீங்கள் போக முடியாது உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இப்ப தமிழகத்தை பொறுத்தவரை அமைதி பூங்காவாக குறிப்பாக மத்திய மாநில அரசுகளின் மக்கள் திட்டங்களையும் மத நல்லிணக்கத்தையும் மக்களுக்கு சொல்லுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட யாத்திரை ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் அல்லது இஸ்லாமிய கட்சிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களால் போன்ற நிகழ்வுகள் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் இந்துக்கள் ஒரு வேறு மாதிரியான பார்வை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது கடந்த காலங்களில் அந்த நிகழ்வுகள் இருப்பதினால் அதை உடை வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் பெரும்பான்மை இஸ்லாமிய மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா கடந்த தேர்தலில் இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனை பேரும் திமுக ஆதரவு கொடுத்தாலும் இஸ்லாமிய மக்கள் அண்ணா திமுகவிற்கு குறிப்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்பி வாக்களித்தார்கள் பெரும்பான்மை வெற்றி கிடைத்தது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய கட்சிகள் என்பது வேறு இஸ்லாமிய மக்கள் என்பது வேறு இஸ்லாமிய மக்கள் இந்து மக்களோடு நல்லிணக்கமாக இருக்கிறார்கள் இஸ்லாமிய கட்சிகள் என்ற போர்வில் உள்ளவர்கள் தான் இங்கு இந்து மதத்திற்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துகிறார்கள் அதை ஒன்றுபடுத்த நினைக்கக்கூடிய எண்ணெய் போன்றவர்களை குறிவைத்து தாக்குவதற்கும் வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கும் பகிரங்கமாக பேசுகிறார் இல்ல சார் இப்ராஹிம் சார் நான் என்ன கேக்குறேன் இஸ்லாமியர்களுடைய தலைவராக உங்களை வந்து நீங்க காட்டிக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க இஸ்லாமியர் தலைவர் தான் அதுல மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு அவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க உங்களை வந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு விரிசல் சமீபாலமாக அதிகப்பட்டிருக்கு இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில் அவங்க தான் பிரிச்சுருக்காங்க இஸ்லாமிய தலைவர்கள் வேறு இஸ்லாமிய மக்கள் வேறு அப்படின்றீங்க எத்தனை இஸ்லாமிய மக்கள் உங்கள் பக்கம் நின்னாங்க அவங்க நாகூர் தர்காவுக்குள்ளே உங்களை விடவே மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் ஒரு சில ஆயிரம் இஸ்லாமிய மக்களோடு நீங்கள் போய் பயணிச்சிருக்கலாமே போலீஸோட அனுமதியோடு வாங்கியிருக்கலாமே அதெல்லாம் உங்களால் முடி முடியல பார்த்தீங்களா எதுவுமே செய்ய முடியல உங்களால் அதாவது உங்களுடைய வாதம் அடிப்படையிலே தவறானது ஏன்னா இன்றைக்கு கொரோனா காலகட்டத்தை பொறுத்தவரை ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு இருக்கிறது ஐந்து நபர்களுக்கு மேல் ஒன்று கூட கூடாது என்பது அரசின் விதி மத்திய மாநில அரசின் சட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய நானே அரசின் விதியை முறையடித்தால் அது வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் முன்னில வேலு யாத்திரைக்கெல்லாம் போகிறாங்க சார் மேலு யாத்திரைக்கு போகிறாங்க ஏன்னா அனுஷா போது கூட சாலையில் நடந்து போறாரு பல ஆண்கள் நீர யாத்திரை தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதுக்கு தான் நான் பொறுப்பு புரிஞ்சு நான் உங்களை ஒட்டி தான் சார் நீர் யாத்திரையை பற்றி கேட்கணுன்னா திரு முருகன்ஜி அவர்களை பற்றி வை உட்கார வச்சு கேள்வி சார் அவர் உங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருங்க நான் அதை வைக்க மாட்டேன் நான் வேலு யாத்திரைக்கு சில ஆயிரம் பேர் கூட்டு போறாங்க அனுஷா வந்து இறங்கி சாலையில் நடந்து போறாரு பலாயிரம் பேர் நின்னுக்கிறாங்க சார் அதுக்கான நீங்கள் சில சில ஆயிரம் முஸ்லீம்களையோ சில நூறு முஸ்லீம்களையோ கூட்டு உங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களை கூப்பிட்டு நின்று தாகூர் தாகூர் தர்காவில் என்ன உள்ள விடமாட்டேன்றாங்கன்றதை முறையிட்டிருக்கலாம்னு நான் கேட்கறேன் என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே விடமாட்டேங்கிறீங்களே அதாவது அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அரசிடத்தில் இந்த மாதிரி யாத்திரை நடத்தப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஐந்து நபர்களுக்கு மிகாமல் இந்த யாத்திரையை மேற்கொள்வேன் என்று முறையாக நான் காவல்துறையினர் அனுமதி கடிதம் கொடுத்துட்டு போறேன் சரி அப்போ காவல்துறையினிடத்தில் அனுமதி கடிதம் நான் எப்படி கொடுத்திருக்கிறேனோ அந்த அடிப்படையில் நான் செய்வதற்காகத்தான் ஐந்து நபர்கள் மட்டும்தான் நாங்கள் அங்கே சென்றோம் பெரிய கூட்டமாக போகலை இது முதல் விஷயம் இரண்டாவது கூட்டத்தை தான் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான நேரம் வரும் தேர்தல் வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் எந்த அளவிற்கு கூட்டத்தை காட்டணும் எந்த இடத்தில் காட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம் அதை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேட்டி உங்களோட எடுத்திருப்பேன் வேலூர் இப்ராஹிம் சார் நான் பல பேட்டிகளும் உங்ககிட்ட கேட்டேன் எத்தனாயிரம் பேரோ சில நூறு பேரையாவது உங்க கூட காட்டுங்க சார் அப்படின்னு நான் கேட்டுட்டேன் நீங்க வந்து தேர்தலின் போது தான் காட்டுவேன்றீங்க தேர்தலின் போது காட்டி சீட்டு வாங்க போறீங்களா பிஜேபி கிட்ட அதாவது அடிப்படை நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க கேட்ட அந்த நான்கு முறை விவாதங்களிலும் நான் சொன்ன பதில் ஒன்றுதான் அதுதான் இப்போ அதாவது இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் ஒன்று சேர வேண்டும் என்று யார் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் அவர்கள் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் உங்களுக்கே தெரியும் இரண்டு முறை நானே இருக்கிறேன் இரண்டு முறை என் வண்டையை உடைச்சிருக்கிறாங்க ஒரு முறை என்னுடைய வீட்டை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் என்னுடைய வியாபாரத்தலம் பறி போய் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பிலிருந்து பகிரங்கமாக இவரை கழுத்தை அறுத்து கொள்வோம் என்று பத்துவா விடுத்திருக்கிறார்கள் இப்ப ஒரு நபருக்கு இவ்வளவு பிரச்சனை வரும் பொழுது இவ்வளவு ஆபத்துகளை சந்திக்கும் பொழுது ஏன் ஒரு ஆளுக்கு காவல்துறை பாதுகாப்பு தருவதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னொரு பேர் வந்து பேரை நான் வழி கொடுத்து அரசியல் வலைதளங்கள் இருக்கிறது இன்னைக்கு மொத்தம் ஒரு காலம் இருந்தது ஒரு மேடை அமைத்து ஆயிரம் பேரை உட்கார வச்சு ஆயிரம் பேருக்கு வந்து நம்ம செய்தியை சொல்லணும் அப்பதான் அந்த செய்தி சென்றடையும் என்பது இன்றைக்கு அப்படி கிடையாது இது வலைதள யுகம் இன்றைக்கு நான் பேசக்கூடிய அந்த பதிவை நீங்க என்னுடைய முகநூல் பேஜில் பார்க்கலாம் குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் லட்சம் இடத்தில் திரட்டுவதை விட ஐந்து லட்சம் பேருக்கும் பத்து லட்சம் பேருக்கும் என்னுடைய செய்திகளை நான் கடத்துகிறேன் என்றால் இதுதான் மிகப்பெரிய வெற்றி அதுல வரக்கூடிய கமாண்ட் எல்லாமே வந்து என்னை வரவேற்றுத்தான் வருகிறது அதில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்பது இஸ்லாமியர்களை சொல்லுகிறார்கள் வரவேற்கிறார்கள் இதுல இருந்து என்ன புரியணும்னா ஒரு காலம் இருந்தது கூட்டத்தை காட்டுவது என்பது இப்ப கூட்டத்தை விட வாக்கை நிறுவைத்து நிரூபிப்பதுதான் அடையாளம் அந்த அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலில் இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு உண்மையாகவே நடுநிலையை தேசியத்தை யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கிடைக்குமே தவிர மத மத அடையாளத்தையும் வைத்து அது மத அடிப்படையை யார் செய்தாலும் குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகள் அப்படி காட்டிக்கொண்டால் அதை முறையடிக்கக்கூடிய பதில் தமிழக தேர்தலில் நிச்சயமாக எதிரளிக்கும் இல்ல அதுதான் நிலை இஸ்லாமிய மக்கள் நிறைய பேருடைய ஆதரவு எனக்கு இருக்கு சோஷியல் மீடியாவில் நீங்களே பாருங்க என் பேஜில் அஞ்சு லட்சம் பேர்ல இருந்து பத்து லட்சம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா நாகூர் தர்காவுக்குள்ள உங்களோட போக முடியல சார் ஒரு ஐநூறு பேராது உங்களுக்கு ஆதரவாங்க அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டிருக்கணும் அவர் நாகூர் தர்காவுக்குள்ளே உள்ள விடுங்க அப்படின்னு நீங்கள் சோஷியல் மீடியாவில் சரியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய நான் போட்ட அந்த நாகூர் பதிவு தான் என்னுடைய இதுலேயே ஹையெஸ்ட் ப பதிவு சரி ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் வந்து எனக்கு ஆதரவாக

அப்படின்னு அவங்க காவல்துறை மிரட்டும் பொழுது காவல்துறை பயப்படுகிறார்கள் அவங்க அதனால என்ன தடுக்கிறாங்க நான் எவ்வளவு போராடி இருக்கேன் வீடியோல பார்த்துருக்கலாம் அவ்வளவு போராட்டத்திற்கு பிறகு என்னுடைய ஜனநாயக உரிமையை மறுக்கிறீங்க என்னுடைய மத வழிபாட்டு உரிமையை மறுக்கிறீங்க அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்த அந்த உரிமையை மறுக்கிறீர் என்று நான் காவல்துறை அதிகாரிகள் போராடுகிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு உங்க உயிரை காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்று சொல்லி அந்த தீவிரவாதத்தை மிக பகிரங்கமாக பேசக்கூடியவர்களுக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்களா அல்ல அச்சுறுத்துகிறார்களா என்று புரியல என்ன தடுக்கிற வேலையை பாக்குறாங்க அப்ப காவல்துறையை மீறி நான் போவது என்பது அது இயல்பா நடக்காது சரி அங்க ஒரு ஐம்பது பேரும் ஐநூறு பேரோ எனக்கு ஆதரவு இருந்தாலும் நான் போக முடியாது ஏன்னா காவல்துறை ரோட்டையே மறிச்சுட்டாங்க மறித்து என்னை ஒரு என்ன சொல்றது ஒரு ஹோட்டல்ல வந்து வைக்கிறாங்க அப்ப இதை தாண்டி நான் எப்படி பயணிக்க முடியும் காவல்துறை அனுமதி அளிப்பார்கள் நிச்சயமாக நான் அனுமதி அந்த பிறகு

ஆளும் மத்திய மாநில அரசுகளிடத்திலிருந்து உரிமையை தருவதுதான் முறையாக இருக்கும் ஏன்னா பாஜக என்பது அது ஒரு கட்சி ஆனால் மத்திய அரசு என்பது ஒரு ஆளும் அரசு அதனிடத்திலிருந்து தான் உரிமையை தரணும் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் இஸ்லாமியர்கள் கல்வியில் மிக பின்னடைவாக இருந்த நேரத்தில் குறிப்பாக வங்கியில் கூட அவங்களுக்கு வந்து அந்த லோன் கொடுக்கக்கூடிய சிரமங்கள்லாம் இருந்துச்சு இறைவனர்களால் இப்பொழுது முதலாவதாக ஒரு ஐம்பது மாணவர்களுக்கு அந்த கல்வி கடனை பெற்று தந்திருக்கிறோம் இதெல்லாம் வந்து இப்போ நான் கரெக்டாக தேர்தல் வியூகத்துக்காக நாங்கள் வந்து ஏற்பாடு செய்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் யாருக்கெல்லாம் கல்வி கடன் பெற்று தந்திருக்கிறோமோ தொழில் கடன்களை ஒரு இருபது நபர்களுக்கு இதுவரை பெற்று தந்திருக்கிறேன் அப்ப அந்த மாதிரி நபர்களை இன்னும் கூடுதலாக நிறைய அந்த மாதிரி பெற்று தந்து அவர்களை எல்லாம் பொது மேடையில் நிற்க வைத்து குடும்பத்தோடு அவர்களை எல்லாம் நிற்க வைத்து இது இந்த குறுகிய காலத்தில் நாம் இந்த நல்லிணக்கத்தோடு இருந்ததற்கான மிகப்பெரிய சாதனை என்று மக்கள் மக்கத்தில் நாம் கொண்டு போவோம் அது ஒரு அது பெரிய நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அநேகமாக ஜனவரி மாதத்தில் அது நடக்கும் சரி அதாவது நீங்க வந்து ஐந்து பேருக்கு மிகாமல் நான் என்னுடைய யாத்திரையை பயணிக்க போறேன் அப்படின்னு தான் சமூக நல்லிணக்க யாத்திரையை வந்து பயணம் கொண்டு போனீங்க தான் நாகூர் தர்காவில் வந்து என்னை உள்ள விடாமல் தடுக்கும்போது கூட நான் கூட்டம் சேர்க்கல எனக்கான ஆட்களை வந்து பின்னிறுத்தவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க பரவாயில்ல சட்டத்தை ரொம்ப மதிக்கிறீங்க ஆனால் வந்து வேல் யாத்திரை அப்படி நடக்கல அமித்ஷா ரொம்ப போது வேல் யாத்திரை நடத்தக்கூடியவர்களுக்கு நீங்கள் வேல் யாத்திரையை பத்தி கேள்வி வேல் யாத்திரைக்கு உங்க ஆதரவு சேலத்தில் போலீஸ் கிட்ட ஒரு மணி நேரம் வாக்குவாதம் பண்றீங்க இப்பவும் சொல்றேன் வேல் யாத்திரையை வந்து அவர்கள் என்ன கொச்சைப்படுத்துகிறார்கள் அது இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு வேல் யாத்திரை என்பதை திருமாவளவன் போன்ற தீய சக்திகளும் திமுக தலைவரும் திட்டமிட்டு அதை ஒரு மதவெறியை போன்று உருவாக்குகிறார்கள் ஆனா அப்படி கிடையாது வேல் யாத்திரை வேல் யாத்திரையை பொறுத்தவரை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய யாத்திரை அதற்கு ஒரு மிக அழகிய சம்பவத்தை சொல்லணும்னா இதே செங்கல்பட்டு அருகில வேல் யாத்திரை கடந்து போகும் பொழுது ஒரு பேச்சு பேசக்கூடிய நிலத்தில் பாஜக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி பேசிக் கொண்டிருக்கிறார் பள்ளி வாசலில் பாங்கோசை ஒழிக்கிறது உடனடியாக மாநில தலைவர் முருகன்ஜி பாங்கோசி முற்றிலுமாக முடிந்த பிறகு அமைதி காத்து அதன் பிறகு பாரத் மாதா கி ஜே என்று ஒரு வாசகத்தையும் ஒளிந்துவிட்டு பிறகுதான் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறாங்க அவங்க நினைச்சிருந்தா அது பாட்டுக்கு இஸ்லாமியருடைய உணர்வை மதிக்காம போயிருக்கலாம் இஸ்லாமியருடைய உணர்வையும் அந்த மத மதித்து செய்கிறார்கள் என்றால் இதுதான் மத நல்லிணக்கம் இதை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்போ இந்த மத நல்லிணக்கமும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் குறிப்பாக இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்படி அல்ல இந்து மக்களுக்கு அந்த உணர்வு ரீதியாக ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தமிழக அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான யாத்திரையாக அது சென்று கொண்டிருக்கிறது அதை நான் வந்து வரவேற்கிறேன் சமூக நல்லிணக்க யாத்திரை அது நிச்சயமா ஒண்ணு அதாவது திரு முருகன் அவர்கள் வேலை தூக்கிட்டு போறாரு ஆம்புலன்ஸ் நடுவில் மாட்டிக்கிச்சா அந்த வண்டிக்கு வழிவிடுறதுதான் சமூக நல்லிணக்கம் சன் டிவியில் மட்டும் காட்டப்பட்ட ஜி அவர்கள் மிக தெளிவாக பதில் அளித்து விட்டார் சரி அந்த அந்த செய்தி சம்பந்தமாகவும் அதுல என்ன மாதிரியான பாஜகவுக்கு எதிராக பரப்பப்பட்டது என்பதையும் மிக தெளிவாக அவர் மக்களுக்கு சொல்லிவிட்டார் என்பதனால அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அடிப்படை என்னன்னா யாத்திரை மத சார்ந்த யாத்திரை அல்லது மதவெறியை ஊட்டக்கூடிய யாத்திரை என்பதற்கு எந்த ஆதாரமும் இவர்கள்ட்ட கிடையாது அதனால அதை உடைக்க முடியல அதனால என்னன்னா இந்த ஆம்புலன்ஸ் இல்ல சைக்கிள் போச்சு மக்கள் பாதிப்பு இப்படித்தான் சொல்ல முடியும் இல்ல இல்ல சார் எந்த பாதிப்பும் இல்ல சரி வேல்யாத்திர ஒரு சில இடையூறுகள் இருந்தாலும் கூட அந்த இடையூறுகளை பாஜக தொண்டர்கள் சரி செய்து விடுகிறார்கள் சரி வேல் யாத்திரை பயணிக்கக்கூடிய அந்த வாகனத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க நிச்சயமா அந்த வாகனத்தில் ஒரு இடத்துல கூட முருகனே இல்லையே ஒரு இடத்துல கூட வேல் படமே இல்லையே திரு முருகன் அவர்கள் வேல் வச்சிருக்காரு அதை மட்டும் அந்த வண்டியில் பார்க்க முடியுது அது பிரச்சார வாங்கின மாதிரி இது பாஜக பிரச்சாரம் வாங்கின மாதிரி நான் மிக தெளிவாக சொல்லிட்டேன் அது வந்து வெறும் மதம் சார்ந்த யாத்திரை அல்ல சரி அது நல்லிணக்கத்திற்கான யாத்திரை அது அரசியல் மறுமலர்ச்சிக்கான யாத்திரை சரி அதனால அவர்கள் அதற்கேற்ற போன்று கட்டமைக்கிறாங்க அதுல தவறு இல்ல ஏன் நீங்க போய் பக்கத்துல நிக்க மாட்டேன்றீங்கல்ல உங்களால நிற்க முடியும் அதாவது ஒரு அடிப்படை நீங்க புரிந்து கொள்ளணும் அந்த வேல் யாத்திரையில் நான் பங்கெடுத்திருக்கிறேன்

இருக்கிறதுனாலதான் வந்து எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க கூடிய விரைவில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வார்கள் அப்ப அந்த மாதிரி கடும் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ள ஒரு நிலையில இருக்கக்கூடிய காரணத்தால அந்த கூட்டங்களில் ஏதாவது ஏற்படுமோ என்று அஞ்சுகிறார்கள் அப்படி இருந்தாலும் நான் போராடி குறைந்தபட்சம் அந்த கூட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவர்கள் மண்டபத்தில் இருக்கும் பொழுது அங்கு போய் எங்களுடைய வாழ்த்துக்களையும்

அல்லது பிற மத வழிபாட்டு அந்த தெய்வங்களையோ நான் வழிபடவில்லை அப்படி கையெடுத்து கும்பிடல அப்படி ஏதாவது நீங்க காட்டுங்க நான் வந்து அதற்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த அது நிலை உண்மை அப்படி சொல்லலாம் வைக்கிறேன் இல்லை திரும்பவும் சொல்றேன் அடுத்த ஸ்டெப் வரேன் ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் கொள்கையை தான் சொல்லுகிறது அதை நான் எல்லா இடத்திலும் சொல்லுகிறேன் குறிப்பாக பிஜேபி மீட்டிங் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சொல்லித்தான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கொள்கையை மறைச்சிட்டோ என்னுடைய மத வழிபாட்டு நிலையையோ அல்லது என்னுடைய நம்பிக்கையோ தவறான முறையில் நான் என்ன செய்யல பாஜகவுக்கு அந்த அனுசரணை வேணும் விட்டுக் கொடுக்கல நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன் என்னுடைய மத நம்பிக்கையை பின்பற்றுகிறேன் என்னுடைய வழிபாட்டு முறை எந்த இடத்திலும் நான் விட்டுக் கொடுக்க தயாரில்லை அதே நேரத்தில் பாஜக என்ற ஒரு தேசிய கட்சி அனைவருக்குமான கட்சி என்பதையும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு இரண்டாவது ஏன் கோவிலுக்கு போறேன் இப்ப நான் சொன்ன ஆரம்பத்திலே கோவிலுக்கு மட்டும் போல சர்ச்சுக்கும் தான் போறேன் தேவாலயங்களுக்கும் போய் கொண்டுதான் இருக்கு இன்னும் கூடுதலாக வரக்கூடிய காலங்களில் புத்த விகாரங்களுக்கும் போகத்தான் செய்ய போங்க இது போவதற்கு காரணம் வழிபாடு நடத்துவதற்கு இல்ல

இஸ்லாமியர் பள்ளிவாசலுக்கு போவது என்பது ஒரு பெரிய விசித்திரமான நிகழ்வு கிடையாது நான் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போகலாம் நான் தொழுகலாம் நான் இன்றைக்கும் தொழுகை நடத்தி கொண்டு நானே சொந்தமாக பள்ளிவாசல் நடத்தி கொண்டு ஜும்மா பிரசங்கம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இஸ்லாமியர் பள்ளிவாசலுக்கு போவது சேலத்துக்கு போறீங்க சேலத்துக்கு போறீங்க நாகப்பட்டினம் போறீங்க வேற சில மாவட்டங்கள் போறீங்க அங்க இருக்கிற பள்ளிவாசலுக்கும் மசூதிக்கும் உங்களால போக முடியல போற எண்ணமும் கிடையாது ஆனா கோவில்களுக்கு எல்லாம் போய் நாடகம் பண்றீங்க அப்படின்றதான் பலருடையது போக முடியலன்னு கிடையாது அடிப்படை முடியும் ஒரு சில இடங்களில் தவிர்க்கிறோம் ஏன் தவிர்க்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு சம்சுதீன் காசுமி போன்ற ஒரு சில பைத்தியக்கார ஆளும்கள் மடத்தனமானவர்கள் பகிரங்கமாக சொல்லுகிறார்கள் வேலூர் இப்ராஹிமி நாங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைய விடமாட்டோம் நுழைந்தால் தாக்குவோம் பகிரங்கமாக நாங்கள் வந்து வன்முறையை கையெழுப்பும் பகிரங்கமாக பேசுகிறார்கள் தங்களை மத அறிஞர்களாக உளமாக்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை இப்படி பேசக்கூடிய நேரத்தில் அப்பாவி இளைஞர்கள் அதில் பாதிக்கப்பட்டு ஒரு மூளை செய்யப்பட்டு இருக்கும் பொழுது நான் எனக்கு தெரிந்த பகுதிகளில் தொழுகை நடத்துறது பிரச்சனை இல்லை புதுசா ஒரு ஊருக்கு போய் அங்கே தொழுகை நடத்துறன்னு வைங்க அங்க பள்ளிவாசலுக்குள்ள என்ன யாரையாவது தாக்குனா அது ஏதோ இஸ்லாத்திற்கு செய்யற உதவி அது இன்னும் ஒரு பெரிய ஜிகாத நித்திரை என்னை தாக்கினால் அல்லது காயப்பட்டு விட்டால் அந்த நிலைமை என்ன மாதிரி மாறும்னா தேவையில்லாமல் காவல்துறை என்னை காப்பதற்காக உள்ள நுழைய வேண்டியிருக்கும் அப்ப அடுத்து அவங்க என்ன செய்வாங்க அரசியல் பண்ணுவாங்க காவல்துறை பூட்ஸ் காலோடு பள்ளிவாசலுக்குள் நுழைந்தது அப்படின்னு அடுத்து அரசியல் பண்ணுவாங்க அப்ப தமிழகத்துல ஒரு அமைதியா இருக்கும் பொழுது ஒரு சில திட்டமிட்ட இந்த மதகுருமார்கள் குறிப்பாக இந்த சம்சதியின் காட்சி போன்ற மடையர்கள் வன்முறையாளர்கள் இவங்க மாதிரியான ஆட்களும் இந்த போன்றவர்கள் தூண்டி விடுவதனால ஏதாவது ஒரு சில இளைஞர்கள் வன்முறையை கையில் எடுத்தோ அல்லது அதில் நான் கொல்லப்பட்டு விட்டால் ஒட்டுமொத்த சமூகம் உணவு ஏற்படும் மிகப்பெரிய விளைவை தமிழகம் சந்திக்க வேண்டியிருக்கும் தேர்தல் அரசியல் இவர்கள் என்ன நிலைக்கும் போவாங்க அப்ப நான் அந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம் என்பதற்காக நான் பயணம் கோவிலுக்கு போறதெல்லாம் என்ன அரசியல் சார் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லணும்னா

அவங்களுடைய அந்த துன்மை வாய்ந்த பழக்க வழக்கங்களை புரிந்து கொள்ளும் பொழுது திருமாவளவன் போன்றவர்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் என்ன இழிவுபடுத்தினா சொல்றேன் சொல்றேன் திருமாவளவன் போன்றவர்கள் இழிவுபடுத்தினால் திரு ஸ்டாலின் போன்றவர்கள் இழிவுபடுத்தினால் அதற்கு பதிலடி இஸ்லாமியரை தர முடியும் அதற்காகத்தான் இந்து மத கோவில்களுக்கு சென்று அவங்களுடைய வழிபாட்டு முறை அவங்களுடைய நம்பிக்கைகளை நான் தெரிந்து கொள்கிறேன் அதற்காகத்தான் போறேனே தவிர அங்க போய் நான் வழிபாடு நடத்த போகல என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்யுங்க திருமாவளவன் ஸ்டாலின் போன்றவர்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்துறாங்க அந்த களங்கத்தை எல்லாம் போகணும்ன்ற அடிப்படையில் போறீங்க என்ன களங்கப்படுத்துறாங்க என்ன இழிவுபடுத்துறாங்க திருமாவளவனும் ஸ்டாலினும் அதாவது திருமாவளவனை பொறுத்தவரை தொடர்ந்து என்ன பேசுறாருன்னா இந்து மதத்து கோவில்கள்ல இருக்கக்கூடிய உருவங்களை காட்டி இது ரொம்ப அருவருப்பா இருக்கு ரொம்ப கேவலமான உருவப்படுத்தி இருக்கிறார்கள் என்று கொச்சையாக பேசுகிறார் அதை சொல்லும்பொழுது பிரச்சனை என்னன்னா அத அப்படி சொல்லிட்டு அவர் கடந்திருந்தா பரவாயில்ல அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியருடைய பள்ளி வாசலை பாருங்க அது டூம் பச்சிருக்கும் அது இருக்கும் அல்லது சர்ச்சை பாருங்க கூம்பு வடிவில் இருக்கும் இதை உயர்த்தி பேசிவிட்டு இன்னொரு தெய்வத்தை இழிவுபடுத்தும் பொழுது இங்க ரெண்டு சம்பவம் நடக்குது ஒன்று இயல்பாகவே அப்ப இஸ்லாமியர்களை பேச மாட்டேன் இந்து மதத்தில் உள்ளவர்கள் இழுத்தவாயர்களா அப்படின்னு ஒரு கேள்வி அங்க பிறக்கும் ஒண்ணு இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பேசக்கூடிய பெரும்பாலான சபைகள் இஸ்லாமியர்கள் கையை தட்டுறாங்க ஆர்வ கோளாறுல அது என்ன நடக்கும்னா இந்து மத நம்பிக்கையாளர்கள் மனசை புண்படுத்துமா இல்லையா அப்ப எங்க மதத்தை எங்க கோவிலை எங்களுடைய வழிபாட்டு முறையை ஒருத்த இழிவுபடுத்துறான்னா அவன் இந்து மத பெயர் தாங்கியா இருந்து இழிவுபடுத்துனா இஸ்லாமியர்கள் கை கைதட்டுவீங்களா அப்ப நாங்க நபிகள் நாயகத்தை பேச மாட்டோமா என்று இயல்பா வரும் அதனுடைய விளைவு என்ன ஆகும்னா சமூகத்தின் நல்லிணக்கம் கெடும் அதற்கு திருமாவளவன் மிக அழகாக இஸ்லாமியர்களை பயன்படுத்துறாரு அப்ப நாம என்ன சொல்றோம்னா ஒரு மத நம்பிக்கை விளக்கக்கூடிய திருமாவளவன் அதை மிக தெளிவாக விளக்கணுமே தவிர இப்படி அறுவருக்கு தக்க வகையில் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரிதான் மனுதர்ம விஷயத்திலும் கூட இப்படி பேசுகிறார் நான் என்ன கேட்கிறேன்னா திருமாவளவன் யோகியனாக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் நான் கடவுள் மறுப்பாளன் அப்படின்றது ஸ்டாண்டா இருக்கணும் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சிதம்பரத்துக்கு போய் கோவில் வாங்குறாரு கையெழுத்து கும்பிடுறாரு அதே மாதிரி இஸ்லாமியர்கிட்ட போறாரு கஞ்சி குடிக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் குடித்துக்கொண்டு கொண்டு

நீதிமன்றம் வழக்கை படிச்சவரு நீங்க அதைத்தான் வரேன் நீதி நீதிமன்றம் வந்து மத நம்பிக்கைகளை பார்ப்பதை விட சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு உள்ள சூழலை மட்டும்தான் பார்க்கும் நான் மத நம்பிக்கைகளை பற்றி பேசுகிறேன் அப்ப மத நம்பிக்கை அடிப்படையில ஒரு கருத்தை வைக்கும் பொழுது அது நீதிமன்றம் வந்து ஸ்மிருதியில என்ன இருக்கு ஸ்ருதியில் என்ன இருக்குன்னு பேசாது இருக்கு வாதங்கள் இப்பதைக்கு தேவையா இல்லையா என்று தான் தள்ளுபடி செய்வார்கள் அதை வைத்து அப்ப திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் வந்து இந்து மதத்திலுள்ள அந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசிடலாமா அவளு விபச்சாரன் பேசிட்டால் திருமாவளவன் பேசினால மனுஸ்மிருதியில் இருக்குன்னு மனு ஸ்மிருதியில் கிடையாது திருமாவளவன் இட்டு கட்டி பேசுகிறா நான் சொல்றேன் திருமாவளவன் போன்றவர்களோட

ஒவ்வொரு மொழியினுடைய அந்த இலக்கணத்தில் ஒரு வார்த்தைக்கு நாலு அர்த்தம் இருக்கும் இன்றைக்கு கூட இஸ்லாமிய மக்கள் அந்த உணர்வுகளை புண்படுத்தும் விதமாக யாராவது பதிலளிச்சா அல்லது யாராவது விமர்சனம் செய்தா அது யாராக இருந்தாலும் நாங்க புரிய வைக்கிறோமா இல்லையா நீங்க சொல்ற கருத்து அங்க திருக்குறான்ல இல்ல நீங்க சொல்ற கருத்துல நபிகள் நாயகம் சொல்லலன்னு அந்த மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்கணும் ஒருவேளை மனுஷ விருதியில் தவறு என்று இவர் நினைத்தால் அந்த மத பண்டிகை இடத்துல

வீடு இந்து வீடு எரியுதுன்னு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் அமைதியா இருந்தா நாளைக்கு என் வீட்டையும் இவர்கள் எரிக்க தயாராகி விடுவார்கள் என் தொப்புள் குடி குடியுரமான இந்து சகோதரனை நான் காப்பாற்றினால் என் வீடு பாதுகாப்பா இருக்கும் என்னுடைய மத நம்பிக்கை பாதுகாப்பா இருக்கும் அந்த அடிப்படையில் இந்து மக்களுக்கு உறுதுணையாக நான் நின்று கொண்டிருக்கேன் வேலி யாத்திரைக்கு பயணிக்கிறாங்க குஷ்பு அவர்கள் அவர்களுடைய கார் வந்து விபத்தாயிடுது விபத்தாயிடுச்சு அது தற்செயலாம் நடந்த ஒரு விபத்து ஆனா அவங்க வந்து எந்த இன்றி தப்பிச்சுட்டாங்க ஆனா அந்த சூழ்நிலையில பாஜகவினர் பாஜக ஆதரவாளர்கள் ஒரு சிலர் எழுதுகிறாங்க அந்த வாகனத்தை ஓட்டியவர் ஒரு முஸ்லீம்னு இது உங்களுக்கு பாக்க எப்படி தெரியுது இது பிஜே பின்னர் இப்படி எல்லாம் சொல்றது உங்களுக்கு கோபம் வரவே மாட்டேன் சார் இதெல்லாம் ஒரு அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ஒவ்வொரு கட்சியிலையுமே யாராவது ஒரு நாலு பேர் விளங்காதவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க சார் எல்லா நீங்க அவங்க எழுதக்கூடியவரோட பக்கத்துல உக்காருறீங்க ஒரே மேடையில நான் அவரை பாத்துருக்கேன் நீங்க சொல்லுங்க நீங்க அவங்கள ஆதரிக்க ஏசறீங்க இல்ல நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க யாரையாவது பெயரை சொல்லுங்க நான் அந்த பதிவு பார்த்து பெயரை சொல்ல விரும்பல இந்த இடத்துல நீங்க விரும்பலனும் போது நான் படித்த வரை சரி நான் படித்த வரை பெயர் தெரிய கூடிய பெரிய அளவுக்கு யாருமே வந்து விமர்சிக்கல உங்க கூட பக்கத்துல அருகில் உட்கார்ந்தவங்க எல்லாம் பலர் எழுதுறாங்க அந்த வாகனத்தை ஓட்டியவர் வந்து ஒரு முஸ்லிம் என்ற அது உங்களுடைய யூகமாக இருக்கலாம் நான் பார்த்த வரை சார் யூகம் அப்ப நீங்க பெயரை சொல்லுங்க அப்படி இருந்திருந்தா நான் நேரடியாக தொலைபேசியில அவர் தொடர்பு கொண்டு கேக்குறேன் சரி அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பாஜாக்காவில் உள்ள ஒரு சில தலைவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேச மாட்டார்கள் 100% நான் நம்பிக்கையில இருக்கேன் ஒருவேளை அவங்க பேசுனாங்கனா அது புரியாமல் பேசுறாங்க நான் உடனே விளக்கம் கொடுக்கிறேன் பேசுறதுன்னா கோவர் இல்ல அப்படி எல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு என்றால் பாஜகவில் இருக்கக்கூடியதுல மிக முக்கியமாக இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அதிகமா எதிர்பார்க்க எதிர்க்கிறது வந்து திரு ஹெச் ராஜா அவர்கள் அவரிடத்தில் நான் பல நேரங்கள் உட்கார்ந்து பேசியிருக்கேன் அவர் என்னத்தில் சொல்லியிருக்கிறார் நான் திருக்குறானி இது வரைக்கும் இழிவா பேசினது கிடையாது நபிகள் நாயகத்தை நான் இழிவாக பேசியது கிடையாது அதே மாதிரி வந்து அல்லாஹை பற்றி நான் எந்த மேடையிலும் இழிவுபடுத்தி பேசியது கிடையாது இஸ்லாமியர்கள் யாராவது தீவிரவாத செயலை செய்தால் இஸ்லாமியர்கள் அந்த தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்கள் நான் பேசுறேன் அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல நக்சலைட் யார் இந்துக்கள் தானே அவங்களையும் தான் பேசுறேன் மாவோயிஸ்ட் யார் இந்துக்கள் இருக்காங்களா அவங்களையும் பேசுறேன்

இஸ்லாமிய மார்க்கம் என்பது வேறு ஒரு சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தவறாக செயல்படுவது வேறு என்பதை நான் புரிய வைக்கும் பொழுது அவரும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார் அவரும் தெளிவுபடுத்துகிறார் நான் இஸ்லாத்தை எதிர்க்கவில்லை எனக்கு அது நோக்கம் கிடையாது நான் இதைத்தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார் இதுதான் அடிப்படை தமிழ்நாட்டில் எப்படி வேலூர் இப்ராஹிம் பாஜக ஆதரவாளராக இருக்காரோ அதே போல திரு ஓவைசி அவர்களும் பாஜக ஸ்லிப்பர் செல் தான் அவரு பிஜேபியோட பி டீம் தான் சொல்றாங்க ஏன்னா உங்க நண்பர் தானா அதாவது ஓய்சியை பொறுத்தவரை அவர் பாஜகவுடைய டீம் என்று சொல்லுவது இது ஒரு விதமான இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அவர் முழுக்க முழுக்க பாஜகவை எதிர்க்கக்கூடியவர் மத்திய அரசனுடைய எல்லா திட்டங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடியவர் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அது சிஏஏவாக இருக்கட்டும் த்ரீ செவன்டி நீக்கியதாக இருக்கட்டும் முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இது அத்தனையும் எதிர்த்தவர் இப்படி அத்தனையும் எதிர்க்கக்கூடிய ஒருவர் ஒரு ஐந்து தொகுதியில் ஜெயித்து விட்ட காரணத்தினால் மட்டுமே இது ஒரு டீம் என்று சொல்லுவது செய்தி ஒன்று இரண்டாவது ஒவைசியை பொறுத்தவரை இஸ்லாமிய மக்கள் எங்க அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த உணர்வுகளை பயன்படுத்தி ஒரு வாக்கு வங்கிக்காக தன்னை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு செயல்படுகிறாரே தவிர அவர் தேசியம் பேசக்கூடிய அனைத்துமே பொய் என்பது அதிலே தெளிவாக தெரியுது ஏன்னா அவர் அனைத்து மதங்களையும் உள்ளடக்கி அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போகாம இஸ்லாமிய மக்கள் இருக்கிற இடத்தில் தான் நான் வாக்களிப்பேன் இல்லை இஸ்லாமிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் நான் என்னுடைய அந்த கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லுவதே அது ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாதமாக இருக்கிறது அதனால பாஜகவிற்கும் ஓய்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் ஓய்சி கடுமையாக எதிர்க்கிறேன் பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறது சரி இறுதியாக ஒரு கேள்வி சார் முழு நேர இயக்கப்பணியில தான் இருக்கீங்க பயணப்பட்டு இருக்கீங்க தமிழ்நாடு புறம் உங்களுக்கான பொருளாதார உதவியெல்லாம் என்ன பண்றீங்க என்ன பேக்கப் வச்சிருக்கீங்க யார் காசு கொடுக்குறாங்க பிஜேபி காசு கொடுக்குதோ நான் இதுவரை எந்த தொண்டரிடத்திலோ அல்லது பாஜகவுடைய தலைவர்களிடத்திலோ கையை நீட்டு ஒரு நூறு ரூபா கூட வாங்கியது கிடையாது அவங்க கொடுத்ததும் கிடையாது அப்ப நீங்க எப்படி சர்வை பண்றீங்க அப்படின்னா உண்மையாகவே மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தான் நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன்னு ஒரு நூறு கோடி வாங்கிட்டார் ஐம்பது கோடி வாங்கிட்டார்னு நீங்கள் இன்றைக்கும் என்னுடைய வீட்டை வந்து பார்க்கலாம் ஒரு சாதாரண ஓட்டு வீடு தான் இருக்கிறது மழை பெய்தால் ஓட்டு வீடு ஒழுகும் அங்கங்கே பாத்திரங்களை தண்ணீரை வைத்து பிடித்து கொண்டு அதுக்கு இடையில் படுத்துக்கிட்டு அதுக்கு இடையில் சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் இருக்கிறோம் நாங்கள் கஞ்சி குடித்தாலும் வெளியே வந்து கம்பீரமாக உழைப்பதற்கு காரணம் வெளியே நான் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏழ்மை நிலையில் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லாமல் நான் உண்மையாக உழைத்தால் எனக்கான உண்மையான அங்கீகாரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் காசு காசப்பட்டு நான் பிஜேபியை ஆதரிக்கல காசு காசப்பட்டு வரக்கூடியவர்களை பிஜேபியும் ஒழுங்காக அந்த அங்கீகாரத்தை தர மாட்டாங்க உங்களோட இருந்தவங்க பலர் சொல்றாங்க எந்த ஆதாயம் இல்லாம வேலூர் இப்ராஹிம் இப்படி எல்லாம் போக மாட்டாரு வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறைலாம் புது புது காரெல்லாம் இப்ப பயணிக்கிறீங்கன்னெல்லாம் சொல்றாங்க வந்ததாக சொல்றாங்க யார் பிஜேபி வாங்கி கொடுத்தாங்களோ அதான் அதாவது என்னன்னா யாராவது ஒருத்தருக்கு நான் ஒரு யாத்திரைக்கு போகணும் என்ன இடத்துல கார் இல்ல அப்ப ஒருத்தருட்ட உதவி கேட்பேன் கார் கொடுங்க அப்படின்னா அவங்க கார் கொடுத்து உதவுவாங்க யாத்திரை முடிச்சுட்டு வந்து அவங்கள்ட்ட காரை ஒப்படைச்சிருவேன் சரி இன்னும் இப்போ இந்த நடுவில் நான் ஒரு நாலஞ்சு யாத்திரைக்கு போயிருந்தேன் அது கூட சொல்லணும்னா

அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதுதான் நோக்கமே தவிர இதற்கு இடையில் இந்த மதத்தை வைத்து பிரிவினைவாதிகள் இருக்கிறார்கள் அதை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவருடைய அந்த திட்டத்தை முறையடித்து மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் இங்கு உருவாக்க வேண்டும் நாம் அனைவரும் தேசியவாதிகளாக தேச பற்றாளர்களாக உருவாக வேண்டும் அந்த ஒற்றை இலக்கு தான் எனக்கு வேற எந்த ஒரு விதமான விமர்சனம் வந்தாலும் நான் கண்டுகொள்ளாமல் தடையில்லாமல் என்னுடைய பயணத்தை நான் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க திரு வேலூர் இப்ராஹிம் சார் உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக வாழ்த்துக்கள் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்